பிடிக்கும், காஃபியை பிடிக்கும், டீயை பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் சாப்பிட வந்தேன் கடைக்கு. இந்த கடையில் தாங்க 30 ரூபாய்க்கு பிரியாணி தரேன்னு சொன்னாங்க. சரி, இங்கேயே வாங்கிட்டு போகலான்னு இங்கே வந்தேன். 30 ரூபா பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தோசைக்கல்ல ஏதோ முட்டை போட்டிருக்காங்க. அண்ணே, சீக்கிரம் அந்த பார்சலை மட்டும் கட்டி கொடுங்கண்ணே, டைம் ஆகுது. சாப்பாடை கடையிலையும் வாங்கணும், இப்போ உள்ளே போனால் உள்ளே இருக்கும் சாப்பாடு. இப்போ பாருங்கண்ணே, பார்சலை வாங்கிட்டேன், இப்போ ஆஃபீஸ் போய் பார்க்கலாம். பாருங்கள், எத்தனை டிஃபன் பாக்ஸு, எத்தனை பிளேட்டு, எத்தனை வெரைட்டியான சாப்பாடு. உடம்ப கம்மி பண்ணலான்னு பார்த்தா இவங்க எல்லோரும் நம்மளுக்கு சாப்பாடு போட்டு குண்டாக்குறாங்க. இதில் ஒரு 2 பேர் இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு மாற்றி மாற்றி தராங்க. எனக்கு எதை சாப்பிட்டதுனே தெரியல. இப்போ நம்ம 30 ரூபா பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. 30 ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒர்த்து தான். அதனால் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவில் என்ன இருக்குது? சட்னி. இந்த டப்பாவில் ரவுண்ட் அப்பளமா, இங்கே பருப்பு குழம்பு, இது பூண்டு குழம்பா. சரி, இருக்கட்டும், எல்லாமே சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா என்ன வேலையாக பார்க்க தோணும்? தூங்க தான் தோணும். என்ன தான் பண்ணுறது? மிச்சம் கொஞ்சம் இருக்கு, என்னது அது? அது மட்டும் மீதி இருக்குது. மறக்காமல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க.